எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு புதுமையான வீடியோ தானுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பயணம் பண்றது பத்தியே ஒரு வீடியோ எடுக்க போறோங்க. இன்னைக்கு நம்ம எங்க வரோம்னாங்க, சூரத் போறோங்க. சூரத்ல வந்து ஒரு சேரி கடை வந்து நமக்கு கூப்பிட்டு இருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்காக, அதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப சூரத்னாவே சேரி தாங்க ஃபேமஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சூரத்னாவே ஃபேமஸான சேரீஸ் நிறைய இருக்குங்க. அங்க வந்து நம்ம வந்து சேரி வீடியோ வந்து ஒரு ஃபேமஸான கடையில வந்து இன்னைக்கு எடுக்க போறோங்க வீடியோ. இப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேங்க பாய்தூரா. எங்கிருந்து போறோம்னா நம்ம கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல இருந்து சூரத் போறோங்க. ஃபிளைட்ல தான் போறோம், அது ஒரு சந்தோஷமா இருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க, நீ உள்ள போயிடலாம். இப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்தாச்சுங்க, இந்த செக்கப் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு, 2:30 ஃப்ளைட்டு. இங்கேருந்து நேராக டைரக்ட் ஃப்ளைட் இல்லை இங்கே கோயம்புத்தூர்ந்து சூரத்துக்கு. இங்கேருந்து பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து சூரத்து. நைட் 8:00, 9:00 நினைக்கிறேன் இங்கே சூரத் போகிறதுக்கு. ஆமாம், 9:10 ஆயிடும். இங்கேருந்து பசி ஆயிடுச்சுங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் சாம்பார் ஐஸ் சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம், எங்கே வேணால் சாப்பிட்டு காமிக்கிறது தான் நம்மளோட வேலையாக. நல்லா இருக்குங்க சாப்பாடு. ஃப்ளைட்டில் வந்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூ வருங்க, இப்படி இருக்கு. இதுங்க நம்ம ஊர் கோயம்புத்தூர் எவ்வளோ பறந்து விரிஞ்சு கிடக்குதுன்னு வருங்க நம்ம ஊர். கொஞ்சம் கொஞ்சம் மரம், எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்கு வீடு அந்த மாதிரி தான் இருக்கிற நில சும்மா கிடக்க மாட்டேருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பெங்களூர் வந்தாச்சுங்க. இதே வர வைக்கிறது நம்ம ஆயாச்சு. பெங்களூர் குட்டி விமானம், ஆமாம் அந்த சின்னதாக இருக்கிறது, பர்சனல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதோ பெட்டியில் இருக்கோம் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா பூ வருங்க, உண்மையான பூ எவ்வளோ அழகாக. இப்போ பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ பெங்களூர் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கலாம்னு பார்த்தா இந்த ஏர்போர்ட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்க மாட்டேது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை தேடியாச்சு, அங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்கிறாங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. டயர்டாகுது, சரி குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குமான, நாங்களும் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் தேடுறோம். மில்க் ஷேக்குங்கிறாங்க, ஐஸ்கிரீம் விற்குங்கிறாங்க, சரக்கும் கூட இருக்குதுங்கிறாங்க. நான் போய் இன்னும் அங்கே தேடி பார்க்குறேங்க ஃப்ரெஷ் ஜூஸ் எங்கே சிக்கானு. பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. ஆமாம், பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குதுங்க பெங்களூர் ஏர்போர்ட்டு. கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 மணி நேரம் இருக்குதுங்க டைம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு. 4 மணிக்கு வந்தாச்சுங்க பெங்களூருக்கு. கோயம்புத்தூரில் 2:30 கிளம்பினோம், இங்கே 4 மணிக்கு வந்தாச்சு. இங்கே இன்னும் 7 மணிக்கு தான் ஃப்ளைட்டு சூரத் போகிறதுக்கு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சும்மா சுற்றி பார்த்துருக்கோம், சுற்றி பார்க்கலாம். பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தேடி பிடிச்சி ஜூஸ் கடை கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த ஒரு ஜூஸோட விலை வந்து ஒரு டம்ளர் தானே 210 ரூபா. இந்த ஒரு முலாம்பழ ஜூஸுங்க ஒரு டம்ளர் 210 ரூபா. இது சக்கரையும் தர மாட்டாங்களம்மா. இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்து, இப்போ இந்த கொரோனா வைரஸுங்கிறனால வந்து ஏர்போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் செக் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஃப்ளைட்டு போகிறதுக்கு முன்னாடி வரதுங்க இருந்தால் நம்ம மாஸ்க் போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாஸ்க் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீல்டு, இந்த மாதிரி ஷீல்டு அப்படியே ஒரு கவிதை போட்டுக்கு அப்படி வருங்க, இது மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன 3 சீட் இருக்குதுங்க, 3 சீட்டில் வந்து சென்ட்ரா குரங்குக்கு வந்து இது மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு
யூஷன் த்ரோ ஒரு ட்ரெஸ் மாதிரி போட சொல்கிறாங்க. நல்ல ஒரு செக்கப் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் அனுப்புகிறாங்க. உள்ளே வந்ததையுமே ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுறாங்க, பாடி டெம்பரேச்சர் ஒரு கையில் வச்சு பார்க்க முடியலங்க, அது மாதிரி பாடி டெம்பரேச்சர்னு பார்க்குறாங்க. இப்போ இதையே போட்டாச்சு, இப்போ நீ பெங்களூர்லேருந்து சூரத் போக போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ராக் வரவங்களாம் வந்து சில பேர் போட்டிருக்காங்க, சில பேர் போடல. இது சேஃப்டிக்காக நம்ம போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இது பெங்களூர் ஏர்போர்ட்டுங்க, செக்இன் பண்ணிருக்காங்க. இப்போ செக்இன் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறங்க ஃப்ளைட்டுக்கு வந்து இது மாதிரி ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட்டுக்குன்னு நம்ம பொண்ணுக்கு வைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸே போகுது. அங்கே போயிட்டு நம்ம ஃப்ளைட் ஏறுறோம். நம்ம சூரத் வந்தது பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நைட்டே வந்தா டயர்ல படுத்து தூங்கிட்டேங்க. இன்னைக்கு காலையில வந்தா வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கும் சேரியெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கு, வேட்டிக்கெல்லாம் சேர்த்து தான் எடுத்துருக்குதுங்க. இனி வந்து நம்ம ரூம் போயிட்டுங்க. இன்னைக்கு நைட் வந்து இங்கே ரூம் இருந்துட்டுங்க. நாளைக்கு காலையில் தான் நம்ம கோயம்புத்தூர் போகிறோங்க. சரி, வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு விலாகாக போடுறேங்க. பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மறுபடியும் நைட் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. வந்து டயர்ல அப்படியே படுத்துட்டேன். இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சு கிளம்பியாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஹோட்டல்லே டிஃபன் கொடுத்துருக்காங்க. கோதுமை உப்புமாவுக்கு மேலே இந்த ஓமம் போட்டு கொடுத்துருக்காங்க. குருமாவா சட்னியான்னு தெரியல, சட்னி ஆட்ருக்கு. சட்னி ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் சாப்பிட்டு ஏர்போர்ட் போனோம்னா சூரத் டு பெங்களூரு, பெங்களூர் டு கோயம்புத்தூர் சாயந்தரம் போயிடலாம். ஆமாம் ஆமாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாரீ சுடிதாரெல்லாம் எடுத்துனுங்க. அது நான் ஊரில் போய் நான் காமிக்கிறேன். கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஷேர் பண்ணி வச்சுக்க போகிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா 10 சாரீ நான் ஒட்டுக்காக கட்ட போகிறதில்ல. யாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாரீஸ் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து சிங்கிளாக தரதில்லைங்க. சிங்கிளாக கிடச்சா நம்ம எவ்வளோ கலர் வேணாலும் நம்ம பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறோம். ஒரு பண்டல்லாம் அந்த பண்டல்லாம் அப்படியே எடுத்துக்க சொன்னதுனால நாங்கள் கொஞ்சமாக மட்டும் எடுத்துருக்குறோம். நம்ம இருந்த ரூமுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ சூரத் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிறோம். அன்றைக்கி நைட்டில் பார்த்தா சரியாக ஒன்றும் தெரியல. நாங்களும் டயரில் வீடியோ எடுக்க முட்டோம். இப்போ போய் பகலில் பார்க்க போகிறோம் சூரத் ஏர்போர்ட் எப்படி இருக்குது. கபாலி படத்துல ரஜினி நடிச்சது. இந்த பிளைட்ல கபாலின்னு ஒரு ரஜினின்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு நல்லா தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பிளைட்டை நான் பார்த்துட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிளம்பிச்சுங்க. வரையில முன்னாடி போட்டிருந்த சீட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ரக்கைக்கு பின்னாடி போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேலே ஏற போகுது. பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன். இது 3வது தடையோ 4வது தடையோங்க. ஆனால் இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் நான் ஃப்ளைட் ஏறையில் கண்டிப்பாக கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டு தான் அந்த கால் வைப்பேனுங்க அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே. அதுக்கடுத்து எப்படின்னா இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அந்த அதில் நம்ம வீடியோஸ் பாடுறதுனால அதில் வந்த ஒரு நம்மளால தான் அதுலேருந்து ஒரு மீட்டிங்கு இந்த மாதிரி ஒரு இது கூப்பிட்றதுனால தான் நம்மளால் போக முடியுது. அதை நினைக்கல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நல்லா நினச்சதே இல்லை. எல்லாருமே நினைப்போம் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு ஆசை இருக்குங்க. ட்ரெயினில் போகணும், ஃப்ளைட்டில் போகணும், எல்லாத்துக்குமே ஆசை இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்குன்னு ஃப்ளைட்டில் ஒரு டைம் போகணுங்கிறது. இப்போ அந்த ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஃப்ளைட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் போகணும்னு அந்த ஆசையை நிறைவேற்றது வந்துங்க நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டதுக்கு நீங்களே இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோஸ் பார்த்து ஷேர் பண்ணி நல்லதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிதுங்க. இந்த சமயத்தில் கடவுளுக்கும் எங்களோட சப்போர்ட்டுக்கிற எங்கள் அப்பா அம்மா, எங்கள் வீட்டுக்காரர், என் பையன், எங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே
வந்து எங்க வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எங்க மேல அக்கறைப்பட்டு ஃபோன் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏங்க மாமா ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும். நம்ம ஊர் கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. சூரத்து பயணம் முடிஞ்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சுங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க டாக்ஸிக்காக. இவங்க வந்து தனலட்சுமிங்களாமா, இவங்க வந்து இப்போ வெளியில் போகிறக்காக வெளியூர் போகிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி பேசினாங்க. நீங்கள் எந்த ஊருக்கா? நாங்கள் வந்து நேட்டிவ் வந்து சேலம். ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணுறதெல்லாம் அப்ராட்ல சவுதியில் இருக்கிறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் பேஜ் வந்து லைக் பண்ணி அதை நாங்கள் ருட்டினா உங்களோட ஃபுட் சேனல் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். ஓ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களை பார்த்துட்டு ஒரு சந்தோஷம். அதனால உங்களை கூப்பிட்டு நம்ம இது பேசலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவங்க பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ நான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கல. இப்போ வெளிநாட்டில் இருக்கேன்னு சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. நான் அப்புறம் வந்து உங்கள் ஸ்லாங்கை வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. இவங்களோட பேஜ் பார்த்து நான் ரெண்டு மூணு ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். நல்லா சூப்பராக வந்தது. சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ரெசிபி ட்ரை பண்ணதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இவங்களோட பேசினது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளே ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சி பேசுகிறாங்களே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. பின்னாடி அந்த அக்காவோட சன் இருக்கா அப்படி. ஹாய் சார். சரி ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்துங்க நம்ம போன வேலை வெற்றிகரமாக முடிஞ்சுங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு சூரத் போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டுங்க. திரும்பி கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சூரத்தில் என்னென்ன வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வீடியோவாக போடுறேங்க. நம்ம சேரீ வாங்கினோம், சேரீ கடையெல்லாம் வீடியோ எடுத்துங்க. நீ அடுத்தடுத்து வீடியோவாக வருங்க. இப்போ வந்துங்க நம்ம ஒரு சேரீ கடைக்கு வந்து நம்ம போய் ஃப்ளைட் ஏறி போய் நம்ம அந்த கடையெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம்னு நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இது ஒரு அனுபவம் தானுங்க நம்மளுக்கு இல்லைங்களா மாமா? ஒரு வித்தியாசமான அனுபவம். மற்ற மனுஷங்களாம் பார்க்குறப்போ, மற்ற ஸ்டேட் போகிறப்போ ஹிந்தி தெரியாமல் முடிச்சுது இல்லையா? நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியுங்க, ஹிந்தி தெரிய மாட்டேங்குது. அங்கே போய் எல்லாம் படிக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வித்தியாசமான ட்ரிப் இது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சேனல் பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சேரீ பற்றியெல்லாம் வீடியோ போடுறோங்க. தேங்க்யூ. பாய்.